இன்னைக்கு நம்ம லெவன்த் ஸ்டாண்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் செவனில் இருக்கிற இலஸ்டேஷன்ஸ் எம் டூ பார்க்கலாம் கொஷினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷனை பிரதீப்போட சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் நம்மளை போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம் இந்த புக்ஸ் ஆஃப் பிரதீப் கேஷ் புக் ப்ராக்கெட்டில் சிங்கிள் காலம் ஃபார்மேட் எழுதிக்கலாம் டேட் ரெசிப்ட் எல்எஃப் அமௌண்ட் அண்ட் கிரெடிட் செய்யல டேட் பேமெண்ட்ஸ் எல்எஃப் அமௌண்ட் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஏப்ரல் ஒன் commenced business with cash 27,000. நம்ம நார்மலா cash bookல income செல்லாத்தியும் receipt செய்ல போடுவோம் and expenses செல்லாத்தியும் payment செய்ல போடுவோம். So, அது உங்களுக்கு கொஞ்ச difficult இருந்துச்சு நான் நீங்க cash book cash account ledger மறி treat பண்ணுங்க. So, commenced business with cash கு journal entry என்ன cash account debtor to capital account. So, cash book கோட debit செய்ல to capital account அமோன்டல 27,000 எல்தியிருக்கோம். செகண்ட் ஒன் ஏப்ரல் ஃபைவ் பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் சிக்ஸ் தௌசண்ட் ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் அதனால கேஷ் புக்கோட க்ரெடிட் சைடில் டேட் காலமில் டேட் எழுதிட்டு பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஏப்ரல் டென் கூட் சோல்டு ஃபார் கேஷ் ருபீஸ் லெவன் தௌசண்ட் இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் ஸோ அதனால கேஷ் புக்கோட டெபிட் சைடில் டூ சேல்ஸ்னு அமௌண்ட்டில் லெவன் தௌசண்ட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஏப்ரல் தேர்ட்டீன் பெய்டு இன்டூ பேங்க் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் இதுக்கான ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் ஸோ கேஷ் புக்கோட க்ரெடிட் சைடில் பை பேங்க்னு அமௌண்ட்டில் ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஏப்ரல் ஃபோர்டீன் குட் சோல் டு சங்கீதா ஃபார் கேஷ் ருபீஸ் நைன் தௌசண்ட் ஸோ இதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் ஸோ கேஷ் புக்கோட டெபிட் சைடில் டூ சேல்ஸ்ன்னு அமௌண்ட்டில் நைன் தௌசண்ட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஏப்ரல் செவன்டீன் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பிரீத்தி ஆன் க்ரெடிட் இது வந்து கேஷ் புக் ஸோ இதில் நம்ம க்ரெடிட் ட்ரான்சாக்ஷனை என்ட்ரு பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஏப்ரல் ட்வெண்ட்டி ஒன் பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி பை கேஷ் ஃபார் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் ஸோ கேஷ் புக்கோட க்ரெடிட் சைடில் பை Buy அமௌண்ட்டில் டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் முருகன் பை கேஷ் ருபீஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் நம்ம முருகனுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் பே பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் ஸோ கேஷ் புக்கோட க்ரெடிட் சைடில் பை முருகன்னு போட்டு அமௌண்ட்டில் 14,000 தௌசண்ட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஏப்ரல் ட்வெண்ட்டி கமிஷன் பெய்டு பை கேஷ் ருபீஸ் 700. ஹண்ட்ரட் இதுக்கான என்ட்ரி என்ன கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் அதனால் கேஷ் புக்கோட க்ரெடிட் சைடில் பை கமிஷன்னு அமௌண்ட்டில் செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் ட்ரூ ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் நம்ம இருந்து அமௌண்ட் வித்ரா பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ பேங்க் account data to அதனால் கேஷ் புக்கோட டெபிட் சைடில் டேட் காலமில் டேட் எழுதிட்டு டூ பேங்க் அக்கௌண்ட்னு அமௌண்ட்டில் ஃபோர் தௌசண்ட் போட்டிருக்கோம் லாஸ்ட் ஒன் ஏப்ரல் தேர்ட்டி ரெண்ட்டு பெய்டு பை செக் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் நம்ம போட்டுட்ருக்கிறது கேஷ் புக் ஸோ பேங்க் ட்ரான்சாக்ஷனை இந்த கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரு பண்ண மாட்டோம் நம்ம கொடுத்துருக்க எல்லா ட்ரான்சாக்ஷனும் போஸ்ட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் கேஷ் புக்கில் டெபிட் சைடில் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் இருக்குது ஆனால் கிரெடிட் சைட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ டெஃபிட்டான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பை பேலன்ஸ் கேரி டவுனு அமௌண்ட் காலமில் ஃபைவ் அந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மன்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும்ல ஸோ மே ஒன்னு டேட் காலமில் டேட் எழுதிட்டு டூ பேலன்ஸ் பிராட் டுவெண்ட்டி 25,100 தௌசண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ